குழந்தை நட்சத்திரமா சினிமாவுக்கு அறிமுகமாகி நடிகர், பாடகர், இயக்குனர் என பன்முக திறமைகளை கொண்டு விளங்கும் நடிகர் சிம்புவின் மொத்த சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியிருக்கு. இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்திரன் உஷா தம்பதியினருக்கு மகனாக பிறந்த சிலம்பரசன் தன்னோட அப்பா இயக்கத்தில் 1984 வெளியான உறவை காத்த கிளி என்ற படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானார். இந்த படத்தில் சிம்பு நடிக்கும்போது அவருக்கு வயசு 1. இதை தொடர்ந்து டி ராஜேந்திரன் இயக்கிய மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், ஒரு வசந்த கீதம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு வந்தாரு. ஒரு கட்டத்தில் 2002 தான் இயக்கிய காதல் அழிவதில்லை திரைப்படத்தின் மூலம் ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து குத்து, கோவில், மன்மதன், தொட்டி ஜெயா, சரவணா, வல்லவன், சிலம்பாட்டம், விண்ணை தாண்டி வருவாயா, அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் தந்துட்டு வந்த சிம்பு சினிமாவில் தனக்குன்னு ஒரு அந்தஸ்தை பிடிச்சாரு. சினிமாவில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்பு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக ₹20 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராரு. ஒரு வயசுலேருந்து நடிச்சிட்டு வர இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 150 கோடி இருக்குன்னு சொல்லப்படுது. ஆடம்பர கார்கள், பங்களா என பல சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிற சிம்பு பல சர்ச்சைகள், நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு பிறகு மீண்டும் ஹீரோவா ஜொலிச்சிட்டு வராரு.